ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு வந்துட்டு, அதாவது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மர் நம்மளுக்கு ரொம்ப வெயில் தாக்கம் தாங்க முடியல, அந்த வெயில் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பால் சர்பத்து தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க. அரை லிட்டர் பால் நல்லா காசணும், தண்ணி விடாமல் காசணுங்க, நல்லா திக்காக காசணும். முக்கால் பாகம் வர வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். பாதாம் பீஸ்னு ஒரு 4-5 பீஸ் எடுத்துருக்கேங்க. இது பொடியாக இருக்கிறதால தான் உங்களுக்கு தெரியல. இது ஒரு 4-5 பீஸ் எடுத்தால் போதும். இதை வந்து நம்ம ஒரு டம்ளரில் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதை நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது நைட்டு ஊற வச்சாதாங்க மறுநாள் காலையில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஆகிடுங்க. பார்த்தீங்களா, இது ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குங்க. இது நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது தாங்க நம்ம பாலில் போட போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். சியா சீட்ஸுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குங்க, சூப்பர் மார்க்கடையில் இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 3 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இது மில்க் மேடு 380 கிராமில் வந்து நான் பாதி ஊற்றுறேங்க இந்த பாலில். இந்த மில்க் மேடை இந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையை போட்டுட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா சர்க்கரை கரையும். இப்போ பாதாம் பீசணி வந்துட்டு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த சியா சீட்ஸை வந்துட்டு இந்த பாலில் எல்லாம் மொத்தம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சியா சீட்ஸுக்கு பதிலாக சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லி விற்குங்க, அதுவும் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். எனக்கு இந்த சியா சீட்ஸ் பிடிக்கின்றதால தான் நான் இதை போட்டிருக்கேன். இப்போ பாதாம் பருப்பு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேவிங் கிளாஸில் சேர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான மில்க் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மேலே பாதாமை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது மேலே தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டியை வந்து மேலே தூவிட்டு சேவ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மில்க் சர்பத் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம செம சூப்பராக இருக்குங்க. இது இந்த வெயில் டைமுக்கு இதை மாதிரி குடித்தோம்னா நம்ம வயிற்றுக்கும் உடம்புக்கும் நமக்கு கூலாக இருக்கும். அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு, கூல் பண்ணோம் நம்ம உடம்பை. இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். எல்லோரும் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக நல்லா சாப்பாடு செஞ்சு நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருந்து கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையட்டும். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து பால் சர்பத் தான் செஞ்சுருக்கேன். ஸ்வீட்டாக தான் இன்றைக்கி தொடங்கியிருக்கேன். இந்த வருஷம் நல்லபடியாக போகணும் எல்லாருக்குமேன்றதுக்காக இந்த நாளும் எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். பாய் பாய்.